என்ன தெரியும் சொல்ல மாட்டேன் சோபாவுக்கு வருது படுக்கைக்கு போனா படுக்கைக்கு வருது அது மீசை வச்சுட்டு பார்த்தா நம்ம ராதாவோட அப்பா ஞாபகம் வருது டாடி எடுங்க டாடி எடுங்க டாடி அவளும் அவனும் கிணத்துக்கடியில இருந்து அப்படியே பின்னிட்டு பொடி பண்ண மாதிரியே மேல வராங்க எப்படி கதை மட்டும் அபோத மூவின் ஒரு படம் நிறைய செல்லம் கொடுக்கறாரு உங்களை மாதிரி அப்பா ஏமாந்த துட்டை திருடுறது மாட்டிக்கு நான் உதவ வாங்குறது அந்த கதையில நமக்கு வேண்டாம். நாங்க இப்படி இருந்தாதான் உனக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் நீயே வச்சுக்கோ. இப்ப நம்ம வீட்டுக்கு விடு. இந்த கேஸ் அபா படத்துக்கு வராது. அப்பாவை தேடி போகுது. நம்ம போல ஐயோ போதுமே சாப்பிடுற அம்மா உனக்காக நல்லது லிவர்ல எல்லா சத்து இருக்கு. உப்பு கொண்டா முள்ள முள்ள கண்ணா அது ஓடுது.
மீன் சாப்பிடு, நான் ஜோரா செஞ்சு சாப்பிட்றேன். உங்களுக்கு குத்தம் உள்ள இல்லாம சாப்பிடுறேன். சின்ன பிள்ளை மாதிரி முழுக்கும் சின்ன பிள்ளைக்கு எங்க சம்மந்தம்? பெரிய உங்களை முள்ளு குத்தாதா? குத்தா சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு நீங்க ஊட்டி விடுறது யாராவது பாத்தாங்கன்னா சிரிக்க போறாங்க. ஊட்டி விடுறத ஹலோ மாமா, பாத்ரூம்ல குளிக்கிறார். பாத்ரூம்ல குளிக்காம சமய கட்டியா குளிப்பாங்க? அப்பா கம்பளிக்கு கடன் குடுத்தீங்களா? அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா அவருக்கு ஏமாமா கடன் குடுக்கறீங்க? கடனா குடுக்கலமா? குதிரை பந்தயத்துக்கு போறதுதான் கேக்குறான்னு தெரியும். சரி பரவாயில்ல, 50 ரூபாய் தானே கொடுத்தேன். 50 ரூபாயோ 500 ரூபாயோ பணம் தானே? இந்தாங்க மாமா உங்க பணம். தயவு செஞ்சு நீங்க ஒரு பணம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி தைரியசாலியான ஒரு பெண்ணை தர்றதுக்கு எனக்கு அசடு வழியா பாத்தீங்களா? நேற்று வரைக்கும் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் வழி. அசடா வழியுது இனிமே அவளை பார்த்தா இப்படிதான் சிரிக்கணும். அப்படி மண்ணாங்கட்டி எங்க பார்த்தாலும் போராட்டம். நாங்க அந்த பக்கம் பாக்குறதா, இந்த பக்கம் பாக்குறதா, டோட்டலா எங்க தலதாண்டா உருண்டு பூந்து விளாசுறீங்களே. நான் மட்டும் மந்திரியா இருந்தா போராட்ட காலத்துல எந்த கடையிலயும் சோடா பாட்டில விக்க கூடாதுன்னு ஆர்டர் போடுறேன். என்னமா தோக்கமா இருக்கியா? பை தி வே அங்கிள், நீங்க பேசாம மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அநேகமா இந்த 6 மாசத்துல ஒரு பெரிய பதவி கிடைக்கும் போல இருக்கு, அதுக்கப்புறம் இங்கேயே வந்துருவேன். வெரி குட், வெரி குட், நம்ம கட்சி தொண்டர்கள். வணக்கம். தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு? நம்ம பாரத் கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நேற்று பீச்சில் நடந்த கூட்டத்தில் அடேயப்பா 5 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க. நான் கூட பேப்பர்ல பார்த்தேன், 150 சீட்டு ஈஜி. அதுக்கு மேல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப நான் மறுபடியும் சந்திக்கும் போது உங்களை மந்திரிகளாத்தான் சந்திப்பேன் நினைக்கிறேன். ஏதோ உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கணும். அப்படி பழிச்சு மந்திரி ஆயிட்டா ஏதோ எங்களால முடிஞ்சதை செய்யறான், நிச்சயமா செய்யறான். அதுல பாருங்க, என்னதான் நமக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும்
நம்ம எடுத்து நிக்கிற உரிமை கட்சிக்கு பணம் பலம் அதிகம். அவங்களை எடுத்து நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது. ஆமாண்ணே, நான் எவ்வளவு தரணும்? ஒரு 500,000 வேணும்னு தலைவர் உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. ஆனா அதுக்கு உண்டான பலன் பின்னால உங்களுக்கு நிச்சயமா உண்டு. செக் போட்டு கொடுங்க. கொஞ்சம் இருங்க அண்ணே, அதுல பல ப்ராப்ளம்ஸ் வரும். கணக்குல வராத பணத்துல கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நீங்களே பிளாக் மணி கேக்குறீங்க. நாளைக்கு ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்த உடனே கருப்பு பணத்தை ஒழிச்சே தீர்வோன்னு முழங்குவீங்க. முழக்கம் எல்லாம் பாமர ஜனங்களுக்கு, உங்க விஷயத்துல முழங்கடா அரிய நடக்காதே. ஏதோ பதவிக்கு வந்த உடனே இதெல்லாம் மறக்காம இருந்தா சரிதான். செகட்டரி போட்டு விட்டு கொடுங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ராஜாரா, ராஜாரா. அப்பா வீட்டுல இல்ல மாமா. உன்னை எங்கேயோ பாசம் மாதிரி இருந்த. என்ன மாமா, தினமும் பாத்துக்கிட்டு இருக்கோம், என் அடையாளம் தெரியல. சரவன் அல்ல நீ, என்ன மூக்க புடிக்கிற? தாங்கல மாமா. உனக்கு தாங்கல, எனக்கு தாங்குத. சரவணா, ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன? ஜாக் பாட்டுக்கு ஒரு 50 ரூபாய் உடைய டிக்கெட் எடுக்கணும், அப்புறம் தச்சு பழம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க கூடாது. நீ மரியாதையா கூடு, நான் மரியாதையா உனக்கு திருப்பி கொடுத்துறேன். மாமா உங்க நிலைமை சரியில்லை, அப்பா வந்தோட பேசிக்கோங்க, முதல்ல வெளியில உட்காருங்க. சரவணா, என்னையா வீட்டை விட்டு போ சொன்ன? இது ஏன் வீடு? இன்னைக்கு விட்டாலும் 7 லட்சத்துக்கு போகும். 7 வருஷத்துக்கு முந்தைய உங்க அப்ப என்னை ஏமாத்தி 70,000 வாங்கிட்டான். என் வீட்டை முதல்ல திருப்பி கூட, அப்புறம் நான் உனக்கு பணம் தரேன். மாமா நான் சொன்னதை தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பா வந்த உடனே சொல்லி உங்களுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றேன். உங்க அப்பா வர்ற வாங்கி ரேஷன் ஏற்றி வச்சுக்கிட்டு இருப்பானா? இப்ப நீ கூடு, அப்புறம் உங்க அப்பா கிட்ட வாங்கி கூடு. இத பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க ரேஷன் போறதுக்கு இனிமே நாங்க பணம் தர முடியாது. உங்களுக்கு பணம் தர வேண்டான்னு உங்க பொண்ணே சொல்லிருச்சு. நீங்க போயிட்டு வாங்க. தம்பி வீட்டை பாத்துட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன். நான் பெத்த கழுத, இங்க வந்து எனக்கு காசு கொடுக்க வேணான்னு சொன்னாரா? அது நல்லதுக்கு தானே மாமா சொல்லிச்சு. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். குதிரை பந்தை ஆடுறது தப்பா? நான் 4 வீட்டை வித்து ஆன அனுபவம் எனக்கு உண்டு. இப்பவே போய் அவளை என்ன செய்யறப்பா? என்ன மாமா செய்வீங்க? என்ன செய்வனா? செய்யறப்பா, இதே கத்தி எடுத்து ஒரே குத்து. உங்கிட்ட பணம் இருக்கா? 50 ரூபா கொடு. பாத்ரூம் வருது, அதெல்லாம் வரப்படா. பேங்க் கட்டிடும். 50 ரூபா நீ கொடுத்தீங்கன்னாதான் உன்னை பாத்ரூமுக்கு விடுவேன். இல்லன்னா எல்லாமே இங்கேதான். கமின் கமின். ஹலோ ராதா, குட் மார்னிங். என்ன ராதா? மிஸ்டர் மதன், யூஷுவலா வீட்டு வாடகைய முதல் வாரத்துல நீங்களே கொண்டாந்து கொடுத்துருவீங்க. இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அவசர தேவை, இல்லனா நானே வந்து கேட்க மாட்டேன். அப்ப ஒண்ணும் சொல்லலையே? இல்லையே. நான் பணத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன். சாரி மிஸ்டர் மதன், ஒரு ரிக்வெஸ்ட். எங்க அப்பா வந்து பணம் கேட்டா அவருக்கு கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் வேஸ்ட்லயும் குடியிலையும் விட்டுறாரு. ஓகே ராதா, நான் வரேன் மிஸ்டர் மதன். இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. பதவிக்கு வந்த உடனே இத மறந்துடாதீங்க. நிச்சயமா நாங்க வரப்போறோம். வந்த உடனே பாருங்க உங்களுக்கு நாங்க என்னென்ன செய்ய போறோம். அந்த பாரத் கட்சி, பாரத் கட்சி 20-30 இடத்துல கூட வராதுங்க. கரெக்டா சொன்னீங்க. தேர்தல் இது கேட்டவங்க வந்தாங்க, நான் உள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ல. நல்ல காரியம் செஞ்சீங்க. அப்போ நாங்க வரட்டுங்களா? வணக்கம். வணக்கம் சார். அவங்க போயிட்டாங்க, திருச்சது போதும். மறந்துட்டேன் அப்பா, ஐ லவ் யூ, யூ லவ் மீன்னு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு, வாங்க போலாம்.
அது ஒரு மாதிரியான படம் அடல் சொல்லி நீ மத்திர போய் பார்க்கலாம். ஐயோ நான் தனியா போனா எனக்கு யாரு துணைக்கு வர்றது? இந்த வயசுல உனக்கு துணைக்கு ஆள் வேணுமா? நான் தான் கேக்குறேன், அப்பா பிள்ளை சேர்ந்து பாக்குற படமா இது? நீ மட்டும் போயிட்டு வா. அம்மா அப்பா இல்லாம நான் என்னைக்கு படத்துக்கு போயிருக்கேன் பிளீஸ். ஆல் ரைட், தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. போலாம் ஜனகி, நீ வரைய போல லட்சணம் தான், நீங்க போயிட்டு வாங்க. சாரி, வேண்டாம் எழுந்து சொல்லி பாரு. ஐயோ எப்பா எப்பா எப்பா, என்ன டிரெஸ் கழட்டிக்கிட்டே இருக்காங்க, வெக்கமா இல்ல? இதுக்கு எப்படி வைக்கப்படுது? போன வாரம் ஒரு படம் பார்த்தேன், இதை விட செக்ஸோ செக்ஸ் என்னெல்லாம் காட்டினா தெரியுமா? ஏன்ப்பா என்ன கூட்டிட்டு வரல? உன்னை கூட்டிட்டு வரதான் நினைச்சு சவனா, ஆனா அன்னைக்குதான் லாஸ்ட் ஷோ. கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிற பேச்சாயுது. நான் இல்லையா உங்க அப்பா கிட்ட பேசுறேன், சும்மாரியா? காலம் கண்டுபிடிச்சு தம்பி, வீடு பேசாம படத்தை பாருங்க. ஐயோ ஐயோ பேசாம இருங்கப்பா, பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பாரு படத்தை பாரு பாரு பாரு. முற்போக்கு கட்சியில இருந்து சில பேர் வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. எதையாவது கொடுத்தாலும் போமே. செக்ரட்டரி, தேர்தல ஜெயிக்க போறது ஒண்ணு பாரத் கட்சி இல்லன்னா உரிமை கட்சி. அதனால்தான் அவங்களுக்கு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். இந்த பார்ட்டி எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா 3-4 சீட்டு கூட வராது, அப்புறம் ஏன் கொடுக்கணும்? ரொம்ப வேணாம், ஒரு 5000 ரூபாய் கொடுக்கும். என்ன பாருங்க, இந்த 3-4 பேர் நாளைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துட்டு நமக்கு எதிராக கண்ணாப்பினாலும் கேள்வி கேட்காம இருப்பாங்கல்ல. வேன் லைஸ் அ பாயிண்ட் ஐயா, கூட்டணும் கூட்டம். தேங்க்யூ சார். சரவணா மாமி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா எப்படி? நீ திருந்தவே மாட்டியா? நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? ஒழுங்கா தானே இருக்கேன். நல்ல ஒழுங்கு போ. ஆம்பளைனா தனி தண்ணி இருக்கு. உங்க அப்பா உன்னை வீட்டு பறவையாவே வளர்த்துட்டாரு, இப்படி அவர் நிழலையே சுத்திட்டு இருந்தா நீ எப்பதான் உலகத்தை புரிஞ்சுக்கிறது? மாமி, கண்டவங்க கூட எல்லாம் சேர்த்துக்க எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு உலகத்தை எல்லாம் சுத்தணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், பெரிய அதாகணும், பெரிய மனுஷன் லீடர் ஆகணும், தலைவர் ஆகணும், இந்த ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. சாப்பாடு போட நீங்க இருக்கீங்க, ஊர் சுத்தி காமிக்க அப்பா இருக்காரு, எனக்குன்னு ஒரு வேலை தேடிக்கிறேன். சிவ சிவா ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணன் இருந்துட்டு போறேன். அது மட்டும் போதுமா? போதாதா? நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி பிறக்கணும். குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுப்பானா? தானா பிறக்கும். அந்த குடும்பத்தை போற்றி காப்பாத்த வேண்டாமா? நான் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க வேண்டாமா? மாமி, நல்லது எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சுக்கிறேன், கெட்டது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? கெட்டதை தெரிஞ்சுட்டாதான் நல்லது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தனியா ஒரு சினிமா கூட போக மாட்டேங்கிற நீ, எப்படித்தான் இந்த உலகத்தை பழைக்க போறையோ? ஐயோ, நான் தனியா போகாதது பயந்துகிட்டான். என்ன? நான் என்ன டேடி கூட்டிட்டு போறேன்னா படத்துல சில செக்ஸ் காட்சி எல்லாம் வரும், நானும் டேடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அதை பாத்துக்கிட்டு இருக்கோம். அன்பா ஒழுங்குதான், நம்ப மாட்டேன். உனக்கு பயம்? பயம் எனக்கு பயம். பணம் கொடுங்க, நான் தனியா சினிமாவுக்கு போய் காமிக்கிறேன். நீயே டிக்கெட் எடுத்து நீயே தனியா படம் பார்த்துட்டு வர. நானே டிக்கெட் எடுத்து நானே கூட்டம். அது சினிமா தியேட்டர்ல ஒரே கூட்டமா இருக்கும், டாடி இருந்தா கூட்டத்தை விலக்கிடுவாங்க, நான் கியூல போய் நிக்க வேண்டியதில்ல, டாடி போய் நின்றுடுவாங்க. அங்க இந்த கூட்டத்துல எல்லாரும் என்ன இடிப்பானுங்களே. நீ சமைச்சு முழுங்க பொண்ணா? ஆம்பளைங்கிறதுல சந்தேகம் வந்துருச்சா? இன்னைக்கு நான் காமிச்சிடுறேன் ஆம்பளை, எனக்கு ஒரு பேண்ட் எடுங்க. இன்னைக்கு நீ தனியா சினிமா போறேன், பேண்ட் எடுங்க, சட்டை எடுங்க, ஒரு சட்டி சட்டி. ஐயா, 3:37 டிக்கெட் எங்க கொடுக்கறாங்க? இந்த கவுண்டர் கிட்ட கேளு. வி ஆர் கவுண்டர். சார் நீங்க தான் கவுண்டரா? இல்லையே, நான் செட்டியார். 3:37 டிக்கெட் எங்க கிடைக்கும்? அந்த கவுண்டரா? ஓ கவுண்டர், பாதி கவுண்டர். Thank you.
ஆமா, ஏன் என் பின்னாடியே வரீங்க? நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போது பார்த்தேன், கையில கொடை இல்லாம போனேன். ரொம்ப தூரம் போறாப்புல இருக்கு, மழை வந்துச்சுன்னா என்ன பண்றேன்னு கொடை எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்துக்கிறேன். மழை ஆகிற மாதிரி அறிகுறி இல்லையே. திடீர்னு வந்துருச்சுன்னா தாவணி இருக்கு, தலையில போட்டுக்க. நீங்க வீட்டுக்கு போங்க. என்ன பசங்க அரைஞ்ச வாடா. என்னடி ஒட்ட கழுத? ஏண்டா ஆம்பளை நாய? யார் பார்த்து டாப் போட்டு பேசுற? ஏண்டி அவனை பஸ்ல அடிச்ச? அவனே கேளுடா, நேத்து பஸ்ல அரைஞ்சதும் இல்லாம இப்ப எங்களை அவமானப்படுத்துறியா? உன்னை என்ன செய்யறான் பஸ்ல போயிருக்கான். பஸ் மேடு பள்ளத்துல ஏறி இறங்கும் போது இவன் பாடி சும்மா லேசா டச் பண்ணிருக்கு. பாடி மட்டும்தான். அதுக்கு இவன் தப்பா நினைச்சுக்கிட்டு பலர்னு அரைஞ்சிருக்கா? அது எப்படி? நல்ல வேலை, வேற பொம்பளை இருந்தா ஜோட்டாலும் அடிச்சிருப்பான். இந்த பொண்ணு அரைஞ்சிருக்கான். போனா போகுதுண்ணா, பொம்பளாட்டி பொம்பளை மன்னிச்சுண்ணா. இவனுக்கு என்ன பண்ணிக்கிறது? தெரியாம கைப்பட்டா பரவாயில்ல, வேணும்னு கை வச்சான். அதான் விட்டான் ஒரு அரை. என்ன சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேண்ணா. ஐயோ வாயாடியா இருக்கிய, அவங்களை பார்த்த காலி பயந்த மாதிரி இருக்கு. வேணும்னே வம்பளுக்கு வந்திருக்காங்க. பேசாம மன்னிச்சுக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. பாருங்க, செய்யாத குற்றத்துக்காக மன்னிப்பு கேக்குறது ஒண்ணா நம்பர் கோழத்தனம். அவனுக்கு என்ன பண்றாங்க பாத்து இல்லாம? என்ன மன்னிப்பு கேட்க போறலா இல்லையா? நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? அவனை வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இவளை பிரியா, நல்லா அரைடா. பொம்பளை அடிக்க, பொம்பளை அடிக்க. இதை விட நல்லா அடிப்பேன். கண்ணின் கடை பார்வை காதலியே காட்டிவிட்டால் மண்ணின் குவரலுக்கு வாவல். மவளி மவளி மேல போங்க. எனக்கு எப்பவுமே இப்படித்தான், கடைசியில மாட்டிக்கும். கடுகாகும். கண்ணா, யார்கிட்ட மூக்கு குத்துற? நீயாவது மூணு பேரை அடிக்கிறதாவது. நீ வேணா நானா போய் கேட்டு பாரு. ஒரு அடி, ஒரு இடி, ஒரு கடி. அவனுங்க அவன் மேல கை வச்சதுக்கு உனக்கே கோபம் வந்தது. ஒரு பொண்ணு மேல நாலு பேர் கை வச்சா ஒரு ஆம்பளைக்கு ஒரு இது வராது. எது? அந்த பொண்ணை பார்த்து ஒரு இது. எது அது? காதலா? ஆமா, நீ அவளை காதலிக்கிறேன்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா? ஆஹா, உன்ன அவ காதலிக்கிறாளா? அது உனக்கு தெரியாதா? காதலை மனசுக்குள்ளவே வச்சுட்டு இருந்தா எப்படி? அரிசியும் உளுத்த பருப்பும் கலந்தாதானே இட்லி வரும். அதுக்காகத்தானே நேரத்துக்காக வெயிட் பண்றேன். முதல்ல எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பத்தி பேசணும். இருக்கும் அப்பா கிட்ட பர்மிஷனா? எல்லாத்துக்கும் தான். அப்ப ஒண்ணு நேரம் முதல்ல அவங்க கிட்ட போய் கண்ணுல பேசு. அப்புறம் கச்சமச்ச கச்சமச்ச கச்சமச்சல் பேசணும். கச்சமச்ச நல்லா இருக்க. செடி மரபுல காதல் மொழிகள் அப்படி பேசி ஒரு கல்யாண லெவலுக்கு வர்றப்ப அப்பா கிட்ட பர்மிஷன். ஐடியா, நாளைக்கே இத பத்தி அவகிட்ட பேசிடுறேன்.
புதுசா சிரிச்சேன். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேக்கட்டுமா? கேளுங்க. உனக்கு யார பிடிக்கும்? எங்க அப்பாவே. அவர்தான் தண்ணி பாம்புன்னு சொல்லுவிய. அவர் செய்யற சில காரியங்கள் எனக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் என்ன பெத்தவர் இல்லையா? அவரை விட்டா வேற யாரு? என்னதான் இருந்தாலும் பிற்காலத்துல உனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு ஆள் வேணுமா இல்லையா? கண்டிப்பா வேணும். யாரு வேணும் சுருக்கமா சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு எப்ப இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா பிள்ளையா இருக்க கூடாது. அது இருக்கட்டும். நீங்க எங்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க இல்ல? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் நல்லா இல்ல. நான் நாளை சொல்றேன். வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன். வரட்டுங்களா? பரவாயில்ல, வாங்க வாங்க. உங்களுக்கு இந்த படம் எப்பவாவது எப்பவாவதுன்னு தான் ஆரம்பிக்கும், அப்புறம் எப்பவும் புடிச்சுக்கோ. எல்லாம் தமாஷா பேசுறேங்க. ஆமா, உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? எனக்கா? இந்த தெருவுல எத்தனை வீடு? கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்கும். அதுல 15 வீடு எனக்கு சொந்தமா இருந்துச்சு. 15 வீடு? அதுல 14 வீட்டை இதுக்காகவே வித்து செலவழிச்சேன். அப்ப எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும்? என்ன, 14 வீட்டு வித்துட்டீங்களா? 25 வருஷம் குதிரை பந்தயம் குடிப்பழக்கம். 14 நிறுத்தினே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்போ இந்த வீடு ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு? ஆமா ஆமா ஆமா. அத ஒரு 100 இருந்தா கூட வாடகையில கழிச்சுக்கலாம். உங்க பொண்ணு ராதா வாடகை பணத்தை உங்ககிட்ட கூட கூட தானே சொல்லிருக்க? அவ அப்படித்தான் சொல்லுவா. என் மக தானே, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்ப பணம் இருக்கு சார். மனசு சரியில்லை. இந்த கழுத தீர்த்தத்தை கொஞ்சம் போடலான்னுதான். இந்த தீர்த்தம் நானே தரேன் சார். நீங்களா? அடையே, ரொம்ப நல்லதா போச்சு. ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நமக்கு போத. வாடகையில கழிச்சுக்க மாட்டீங்களா? அத வேற கழிச்சு. பன்னீர் மாதிரி இருக்குங்க. பாருங்க சார். சார், விலை அதிகமா இருக்குமே. ஆமா, இப்ப சட்டத்திட்டம் கடுமையான உடனே விலை ஏறி போச்சு. 300 ரூபாய். 300? 30 வீடு இருந்தாலும் தாங்காதுங்க. ஐயோ, பிசினஸ்ல மாசம் 10,000 லாபம் வருது, செலவு தெரியல. 10,000 மாசம்? அப்படி என்னப்பா தொழில் அது? அதான் சார், இறை இல்லாத இறால் அந்த டப்பால அடிச்சு பாருக்கு அனுப்புறேன். கேரளால ஒரு ஃபேக்டரி இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். உங்க சொந்த ஊர் கேரளாவா? இல்ல சார், விசாகப்பட்டினம். அங்க 2 கப்பல் ஓடுது. எங்க அப்பாவும் அப்பா பையனுக்கும் சண்டை வந்தது. சொந்தமா சம்பாதிக்கிறான்னு இங்க ஓடி வந்தேன். உனக்கு கல்யாணம்? கல்யாணம் இனிமேதா. நல்ல பொண்ண தேடிட்டு இருக்க. உனக்கு என்னப்பா, நீ சம்பாதிக்கிற பொண்ணு வேணா கீ வரிசையில வந்து நிக்குமே. நான் கேக்குறேன், நீங்க தப்பா நடக்க மாட்டீங்களா? என்ன, உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அது பறந்தே போச்சு. மாப்பிள ராதா உனக்கு தான். ஓஹோ, குடிகாரம் பேச்சு பொழுது விழிச்சா போச்சுன்றியா? அது நம்ம கிட்ட கிடையாது மாப்பிள, ராதா உனக்கு தான். ஆமா, இது இவ்வளவு தானா? டஜன் கணக்கு மாப்பிள? நீ இல்ல மாப்பிள, இன்னொன்னு எடுத்து ஓட. எனக்கு அரை குறையா சாப்பிட்டா தலைவலி வரும். பாட்டிலோட? ஆமா, நீ வந்து பிரயாணம் இல்ல, பாட்டிலோட.
அன்புள்ள என் காதல் கண்மணி ராதாவுக்கு. ஆரம்பத்திலே அன்புள்ள காதல் கண்மணின்னு எழுதுனா அவன் கோச்சுட்டான், என்ன பண்றது, அவன் நம்மளை காதலிக்கிறாரு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வேண்டாம், வேற எழுதுவோம். அன்புள்ள ராதா, நாம் சந்தித்து பேச ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். எங்கே எப்போது சந்திக்கலாம்? எங்கே எப்போது சந்திக்கலாம்? என்ன ஸ்மக்லர்ஸ் லெட்டர் எழுதுற மாதிரி இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்க முடியே, ஒரு லவ்வே இல்லையே. இது வேண்டாம். என்ன கண்ணா என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரத்துல பார்த்த அனார்கலிக்கு அம்பிகாபதி லெட்டர் ஒரு காதல் இல்ல, காதல் கிடையாது. யார் கொடுத்த ஐடியா? என் ஃப்ரெண்டு கொடுத்த. உலகாம உண்மையை சொல்லு, நான் உனக்கு ஒத்தாசு பண்றேன். அப்பா நம்ம அழக, நம்ம ராதா இல்லப்பா, நம்ம ராதா அவ மேல எனக்கு ஒரு இது. இது ஒரு இது எதுப்பா? லவ்வா? வெரி குட், வெரி குட். உனக்காக பெண் தேட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. உன்னுடைய செலக்ஷன் ஏ ஒன். ஆனா அவ உன்னை காதலிக்கிறாளா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் லெட்டர் எழுதுறான்னு பாக்குறேன். அந்த கழுதை வரவே மாட்டேங்குது. நேரம் பேச வேண்டியதானே, நான் அவ கூட நேரம் பேசினா எனக்கு உள்ள போயிடுதேன். எது பேச்செல்லாம்? பந்து ஒண்ணு எகிரி வந்து வாய்க்குள்ள நுழைஞ்சுகிட்ட மாதிரி. என்ன உனக்கு இப்ப லவ் லெட்டர் அவ்வளவுதானே? நான் சொல்றேன் எழுது. தேங்க்யூ, தேங்க்யூ. ரெடியா? மை டியர் ராதா. மை டியர் ராதா, உன்னுடைய ராஜாராம் அன்புடன் எழுதி கொள்வது. உன்னுடைய ராஜாராம் அன்புடன். அப்பா சாரி சன், சாரி. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதி கொள்வது. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதி கொள்வது. நான் உன்னை முதன் முதலாக பார்த்த பொழுது என் இதயத்தை முழுக்க முழுக்க பறிகொடுத்து விட்டேன். உன்னிடம் பல முறை பேச வேண்டும் என்று துடி துடி என்று துடித்தேன். துடி துடி எத்தனை? மூணு துடி போட்டுருக்கேன். துடி துடி என்று துடித்தேன். துடி சதக் சதக்குங்கிற மாதிரி துடி துடி என்று துடித்தேன். ஆனால் இயற்கையிலேயே எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். கரெக்ட். அதனால் என் எண்ணத்தை உள்ளது உள்ளபடி எழுதுகிறேன். உன் மனதை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். களங்கமில்லாத என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு. சரவணன், சரவணன், வெரி குட், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். பிச்ச உதறிட்டீங்க அப்பா. நான் என்னென்ன மனசுல நினைச்சிருந்தனோ அது அப்படியே எழுத வச்சிட்டீங்க. சாரி, இவ்வளவு ஜோரா காதல் கடிதாசி எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே. நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது காலேஜில் படிக்கும் போது ஏதாவது லவ் லெட்டர் ஏதாவது கேட்கக்கூடாது? ஆமாடா, நானும் காலேஜில் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், லவ் லெட்டர். ஐயோ, ஒரு நாள் பத்து லெட்டர் எழுதுவேன். கவரி போய் கூட இது அம்மா கிட்ட சொல்லிடாதரா? சொல்லிடுவேன். ஐயோ, அப்பாவும் ராத்திரி சாப்பாடு இல்ல. நம்ம விஷயத்த அப்புறம் வச்சுக்கணும். தேங்க்யூ. அதனால ஜானகி, அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம சரவணன் இல்ல ராதாவே லவ் பண்றேன்னு சொன்னா அவருக்கு எப்படி லெட்டர் எழுதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா நான் சொன்னேன் அவன் எழுதலாம். வேற ஒண்ணு இல்லப்பா. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னது? நாளைக்கு அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகனா வர்றான்னு வச்சுக்கோங்க. மாமனார் தான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? மறுபடியும் எழுத தெரியாதமா? என்ன செய்வேன் மம்மி? ஓடி குமி குமி. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுவேன்? இப்படி கிழிச்சு போட்டு நான் எப்படி எழுதுவே? திருப்பி சாய் சாய்.
ஆஹா ஆஹா கிடைச்சுடுத்துடோ இத பார்த்து எழுத வேண்டிதானே. ராதா. என்ன ராதா? என்ன? இதுல ஒரு இது, மனசுல ஒரு ஆசை, அத உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதனால கடுதாசியில எழுதி கொண்டாந்துருக்கேன், இத உங்ககிட்ட கொடுக்கலாமா? லவ் லெட்டரா? எப்படி நீ தெரிஞ்சுகிட்ட? நீங்க அஷ்ட கோணலா வளைஞ்சதுல இருந்தே தெரிஞ்சுகிட்டேன். கொண்டாங்க பாக்கலாம். குடுக்கற, படிச்சுட்டு குடிச்சிருந்தா வச்சுக்க, இல்லாட்டி என் முன்னாலே கிழிச்சறிஞ்சிடு. கொடி மலரே பணியின் சிலையேவா, முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பணியினும் சிலையேவா, காலம் பொன்னானதே லாரால பொங்கும் உற்சாகமே, பாடும் உள்ளங்களே லாரால இங்கும் ஊரானதே, முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பணியினும் சிலையேவா. தென்றலும் பூவாசமும் என்னென்னவோ செய்கின்றது மனம் கொண்ட தேவி, ஆசையினாலே சுகம் தேடுதி நெஞ்சம், இனி நீ என் தோளில் மாலையாகலாம். சரமே இளமை துணையே பழியனும் சிலையேவா, காலம் பொன்னானது உற்சாகமே, பாடும் உள்ளங்களே, முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழியனும் சிலையேவா.
நாம் காணலாம் தேனாடிடும் பூங்கோதையே சுகம் கொஞ்சும் முகம் மமி அம்மா வந்தா கத்தி கலகம் பண்ணிடுவா சொல்ல பார்த்தா பயப்பு கொடுத்துருவா ஒரே சமயத்துல சம்பந்தப்பட்ட எல்லா வீட்டையும் ரைட் பண்ணுவோம். அந்த பழக்கத்துல தான் இன்னைக்கு டிரைவர் பொன்னுசாமி வீட்டுக்கு நான் போனேன். டிரைவருங்க என் வீட்டு சோதனை போறதுக்கு என்ன இருக்கு? ஜெயராம், இதுல எவ்வளவு பணம் இருக்கும் கணக்கு போட்டு சாட்சியிட்டு ஒரு கையெழுத்து, இவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஓகே சார். அரிய முதலாளி பிடின்னு சொல்றேன், பதட்டப்படாத, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது உங்க முதலாளி புடி தான், அவர் தான் உங்ககிட்ட கொடுத்து வைக்க சொன்னாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, எங்களுக்கு தகவல் கிடைச்சு தான் இங்க வந்திருக்கோம். அது இப்பவே என் முதலாளி கிட்ட கொடுத்தத நீங்க அவர்கிட்ட வாங்கிங்க. முடியாது. ஆபத்து எதுல இல்ல, சாப்பிடறமே சாப்பாடு அதில் கூட தான் இருக்குது. ஒரு நிமிஷம் தொண்டை புயல சிக்கி போச்சுன்னா உயிரே போயிடும், அதுக்காக சாப்பிடாமல இருக்குமா? உயிர் பெருசு இல்ல சிரவணா, கடமை தான் பெருசு. அண்டர்ஸ்டாண்ட். எனவே கருப்பு பணத்தை மறைத்து வைக்க உடனடியாக இருந்த குற்றத்திற்காகவும், வருமான வரி அதிகாரியை அடித்து காயப்படுத்தியதற்காகவும் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு இபிகோ 120B 338 ஆகிய பிரிவுகளின்படி குறைந்தபட்சமாக 3 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். இதோட அதா ரெண்ட். உங்க அப்பா என்கிட்ட 2 தடவை பணம் கேட்டார், முடியாது நான் உங்ககிட்டதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் மதன். ஒரு சின்ன விஷயம், எங்க அப்பாவுக்கு நீங்க ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க, அவர் உடம்புக்கு ஆகாது. உங்க அப்பா எங்கேயாவது வாங்கி குடிக்கிற மட்டமான சறுக்கு விட, நான் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. விஷத்துல நல்ல விஷம் கெட்ட விஷம் என்ன வேண்டி இருக்கு? எனக்கு உரிமை இருந்தா உங்களையே குடிக்க கூடாதுன்னு கண்டிப்பேன். உங்களை கண்டிக்க முடியாது, அப்பாவையாவது திருத்தலாமே. ஏறாத அப்படி சொல்றேன், இந்த திருத்த உனக்கு உரிமை இல்லைன்னு யாரும் சொன்னா? அந்த உரிமையே இப்பவே நான் உனக்கு தர்றேன். நீ விரும்பின நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயார், நீ சொல்லப்பட நடக்கவும் தயார். இதை முன்னாடியே சொல்லிருக்க கூடாது, இட்ஸ் டூ லேட். நான் சரவணன் ஒருத்தர என் கணவரா தேர்ந்தெடுத்துட்டேன்.
I'm terribly sorry. சித்ராஜன் விஷயம் அப்படியா? வரக்கம் கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் காலையிலிருந்தே காத்துட்டு இருக்கிறேன். இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மிஸ்டர் ராஜாராம். உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நானே எல்லா அறைகளையும் அலமாரிகளையும் திறந்து வச்சிருக்கிறேன். நீங்க தாராளமா சோதனை பண்ணலாம். விழுந்து விழுந்து படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதான் இது ராஜா சரணா சேரா பின்ன எப்ப வந்த இப்பதை படுத்துக்கோ. நம்ம பசங்களே நீதான் அடிக்கடி இன்டர்வியூக்கு போயிட்டு வர்ற. நீ அனுபவத்தனாச்சே. ஆமா, இன்டர்வியூனா எத்தனை பேர் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க? ஒரு அஞ்சு பேர் அப்படி சேர்ல உட்காந்து கேள்வியை குறுக்க குறுக்க விடுவாங்க. சில நேரங்களில் பத்து பேர் உட்காந்து படப்படப்படப்படப்படப்படும் கேள்விகளை கேட்பாங்க. சம்டைம்ஸ் உருட்ட கண்ணை வச்சுட்டு ஒருத்தரே ஒருத்த மறட்டுவான். ஒரு நாள் ஒரு கம்பெனியில இன்டர்வியூக்கு போய் வாங்கு வாங்கு வாங்கிட்டேன். என்ன வாங்கின? ஒரு கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ ஆர்டர் வந்தது. சரி, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆர்டர் கையில எடுத்துன்னு கடகடன் அந்த கம்பெனி போனேன். அந்த கம்பெனியில இருந்த பியூனுக்கு என் மேல ஒரு பரிதாபம் வந்துருச்சு. தம்பி, கொஞ்சம் இப்படி வரையா, காதை மட்டும் கொடுவோம்னாரு. சரியே போய் காதை கொடுத்தேன். ஏற்கனவே இந்த கம்பெனி மேனேஜர் மச்சனனுக்கு இங்க வேலை போட்டாச்சு. ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு கண் துடைப்புக்காக உங்களெல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டு பழி வாங்குறாங்கன்னு. ஏற்கனவே பல இடங்கள்ல ஏறி இறங்குறோன்னா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஃபுல்லா ஏறிச்சனு. படுத்தனா விட்டு அப்படியே டோரை தரணும்னு உள்ள போன. எத்தனை படி ஏறி வந்தீங்கன்னா ரெண்டே தவிர வந்தேன். இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னா கூடுவாஞ்சேரின்னு. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்னா நானா இருந்தா ஆறே மாசத்துல முடிச்சிருவேன். உங்க வயசு 197. என்னையா எங்களெல்லாம் மடையா நினைச்சு இருக்கியா, கிண்டல் பண்றீங்க? என்ன மடையா நினைச்சு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் கிண்டல் பண்றீங்க. ஏற்கனவே மேனேஜர் மச்சனுக்கு வேலை போட்டுட்டு என்ன ஏண்டா கேள்வி கேட்கறீங்க? போங்கடாங்க. அஞ்சு பேரும் சேர்ந்த மாதிரி காட்டினாங்க.
அங்க பிடிச்ச ஓட்டம் நேரா வீட்டுல வந்துதான். இன்டர்வியூக்கு போனா இப்படியா பதில் சொல்றது? அப்படி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் சொல்ல. அவனை வேற இடத்துல மாத்துறதுக்கு ஒரு பெரிய இடத்துல பிரஷர் கொடுத்தேன். காரணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் ஜாக்கிரையா இருக்கன்னு சொல்லிட்டாங்க. நன்றி இல்லாத பசங்க. குட் ஐடியா. அதுக்கு ஏற்பாடுகளை உடனே செய்வோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஐயா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதானே காட்டணும். வேற வழி இடி. போனதில் வரை இருக்கு. நீங்க வரல இல்ல? வரல சார். நீங்க போய் கதவை தட்டுங்க. என்ன ஆள் தெரிஞ்சு அவன் கதவை திறக்க மாட்டான். போங்க. வேலைக்காரன் கதவு திறக்க மாட்டீங்கன்னா கதவு உடைச்சிட்டு போகலாமா? சோறும் அதுக்கு நமக்கு அதிகாரம் ஐயா. திரும்ப வந்திருக்கிறேன். சாரி சொல்றதுக்காக இல்ல, சரியான சமயத்தில் பாவம். நீங்க ரெண்டு பேரும் தனியா அடிக்கிறீங்களா? தான் அஞ்சாறு பேர் கூட்டு வந்து இந்த கதவையும் உடைக்கணுமா இல்ல நீங்களே திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? இவ்வளவு பணத்தையும் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க சிந்தன வேர்வையோட இந்த சோப்பு இடிக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் அதிகமாவே வேர்வை சிந்திருக்கீங்க நினைக்கிறேன். மிஸ்டர் ராஜாராம், பணாபிஷமான பேச்சு தேவை. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆறு பேர். உங்களுக்கு 5 லட்சம், பாட்டு உள்ளவங்களுக்கு 6க்கு 2 லட்சம் கொடுத்துறேன். இங்க சோதனை போட்டதுல எதுவுமே கிடைக்கலன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. அப்படி லட்சம் உங்க கருப்பு பணத்தை வச்சு இந்த வெள்ள உள்ளங்களை விலைக்கு வாங்க முடியாது. தங்க கட்டி எவ்வளவு, நகை எவ்வளவு, பணம் எவ்வளவு, தனித்தனி போட்டு கணக்கெடுத்து. கண்டுபிடிக்கப்பட்டன.
கோடீஸ்வரர் எத்ராஜன் வீட்டில் சோதனை. 2 கோடி பெருமானம் உள்ள தங்க கட்டிகள், வைர நகைகள், கரன்சி நோட்டுகள் பிடிபட்டன. இவர் பிரபல தர்மகர்த்தா என்பதும் சமய பிரச்சாரகர் என்பதும் அனைவரும் அறிந்ததே. பசுத்தோல் போர்த்தி இந்த புலியை ஊருக்கு அடையாளம் காட்டிய அதிகாரி ராஜா. அந்த 2 கோடி போனதை பத்தி கூட நான் கவலைப்படுறேன். ஆனா ஒரு உலகத்தில் எனக்கு இருந்த மாபெரும் செல்வாக்கையும் மதிப்பையும் இப்படி சந்திச்சு இருக்கிறானே. ஏத்துமதி பண்றான், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான். உங்களுக்கு பாக்கி கொடுத்தா போதுமே, யார வேணா உயர்வா பேசுவீங்க. கூட 2 பாக்கி கொடுத்தா பொண்ணே வித்துருவீங்கப்பா. தாதா, பெற்றவங்கிற முறையில நான் உன்னை எவங்கிட்டயாவது புடிச்சு கொடுத்தானே ஆகணும். அவன் நல்லவனா அழகனா பணக்காரனா இருக்கணும், அது அத்தனையும் மதம் கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன? எனக்கு சம்மதம் இல்ல, நான் சரவணனைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரவண கொல்லாத சரவண, அவன் பாட்டிலே தரமாட்டான. நான் என்ன செய்யறது, அதட்டி பார்த்த செஞ்சு பார்த்த ஒண்ணுக்கும் மதிய மாட்டேன்றாள. அந்த ஆபீசர் மக அறக்கு இருக்க சரவண இல்ல, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான். நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, ராதாவை எப்படி அடையறதுனே எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல சரின்ட்டேன், எத்தனை தடவை சொல்றது? இப்ப மணி என்ன? கைய காட்டு. 1 மணி. மாமா, சாயந்தரம் 5 மணிக்குள்ள ராதா கழுத்துல நான் தாலி கட்டுறேன். எப்படி எப்படி எப்படியோ மாமா, நீங்க மட்டும் நான் கூப்பிடுற வரைக்கும் கீழே வரக்கூடாது. அது வரைக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கு. பத்தா இன்னொரு பாட்டு கொண்டா இருக்கு. சீக்கிரமா போயிருந்த மலை வாங்கி உடனே ஐயரு குட்டுவார். ஹேராதா, வா உலகத்தா காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா எங்க? அப்பா பத்தி கவலைப்பட வேண்டாம், அவர் சந்தோஷமா இருக்கிறார். இவங்க எல்லாம் யாரு? விருந்தாளுங்க நம்ம கல்யாணத்துக்கு. என்ன வளர்ற? உங்க அப்பா கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே இருவருவா மாலையோ. முதல்லயே நீ ஒழுங்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்த நம்ம கல்யாணம் பெரிய மண்டபத்திலே ஜாம் ஜாம் நடந்திருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். என்ன சார், நம்ம கல்யாணம் இப்படி நடக்கணும்னு தலையில எழுது. அவ்வளவு சுலபத்துல எனக்கு நீ கட்டாய தலை கட்டிலான்னு கனவு காணாத. ஏய் கவர் கொண்டடா, எனக்கு தாலி இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஏறாதா போதும், பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்றா. பசங்களா வச்சுக்கலே, அவன் போய் யாராவது கூப்பிட்டு வந்தானா? மழை வாங்க போறவரும் இன்னும் வரலையே. ஒரே பாடிலேயும் யார் இல்லாத வீட்டுல ஒரு பொண்ணு கட்டாய தாலியா கட்டுறீங்க? போறாளே, நான் ஒண்ணும் கட்டாய தாலி கட்டல. இந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட வந்து என் பொண்ணு அடங்க மாட்டேங்கிற, நீதான் அடக்கி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னார். அதுதான் இந்த ஏற்பாடு. ஆமா, உனக்கு உறவுக்காரங்க யாரா இருக்காங்களா? உறவுக்காரங்க அனுப்ப முடியாது, அவன் இங்கதான் இருப்பா. கல்யாணத்துக்கு எல்லாம் பேசுறதுக்கு உரிமை இல்ல, பேசாம இரு. ஏன் கத்துற? உடனே கல்யாணத்தை பண்ணிட்டா போச்சு. என்னங்க நீங்க, இவங்க அப்பாவோட சம்மதம் வேண்டாமா? தேவையில்லை, அவன் சம்மதம் இருந்தா போதும். எப்படி என்ன கடத்திக்கிட்டு வரலாம்? உங்களை
வச்சிருக்கியா உங்க மகள? என்ன இல்ல, என் மகள குடு வெளியில விட முடியாது. என்னது என்ன பேசுற பாத்தியா? சீக்கிரம் நடத்திடுவோம். என்னம்மா கல்யாணத்தை முடிச்சிருவோமா? Thank you.
கொஞ்ச வேண்டும் என்று அப்பா என் காதில் சொன்னார். பேட்டி கொஞ்ச வேண்டும் என்று அத்தை என் காதில் சொன்னார். போகட்டுமே ரெண்டும் செத்து கொடு, போகட்டுமே ரெண்டும் செத்து கொடு. தோரணம் ஆடிடும் மேடையில் நாயகன் நாயகி, மேளமும் ராகமும் நாலு பேர் ராசியும் சேருமே இதுக்கு எவ்வளவு பணம் கேட்கறேன்? என்ன அட்வான்ஸ்? அட்வான்ஸ் ஏன் அட்வான்ஸ் எல்லாம் இங்க பழக்கம் இல்லை. காரியம் முடிஞ்சது ஒரே பேமெண்ட் 2 lakhs 2 லட்சம். ஓகே, ஆள் யார் தெரியுமா? சொன்னார் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ராஜாராம். கல்யாண பத்திரி வச்சிருச்சு. என்ன அழகா பிரிண்ட் பண்ணிருக்காண்டா, நீ விசில் அடிக்கிற முழுக்காக தான் சார். என்ன கல்யாணத்துக்கு ஒவ்வொரு எழுத்து குண்டு குண்டா மூஞ்சி மாதிரியே இருக்கு. ஐயோ என்ன இது, கல்யாணத்துக்கு இப்படி மிரட்டா உண்டாச்சுன்னா அப்படித்தாண்டா. இங்க அப்படித்தானோ? அதோ கூட்டி வரச்சேன்.
குங்குமத்தோட மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்களே, அவங்களை இந்த குளத்துல நான் எப்படி பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஆதரவு காட்ட வேண்டிய நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா எப்படி? இங்க பாருங்க, வந்து அம்மாவை கட்டாயப்படுத்தி ஒரு வாய் சாப்பிட சொல்லுங்க. நீங்க சாப்பிடு. எப்படி ராதா, எப்படி? எங்க அப்பா இல்லாம நான் அம்மாவும் ஒரு வேளை கூட சாப்பிட கிடையாது. ராதா உனக்கு தெரியாது, நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிடும் போது அப்பா என்ன தெரியுமா செய்வாரு, ஒவ்வொரு பதார்த்தமா எடுத்து கடிச்சு ருச்சி பார்த்து ருச்சி பார்த்து எனக்கு கூட்டி விடுவார். சரவணா இந்த ஈரல் உனக்கு பிடிக்கப்படா சாப்பிடறா, சரவணா இந்த சிக்கன் உனக்கு பிடிக்கப்படா சாப்பிடறா, சரவணா இந்த மாதிரி அம்மா மீன் பண்ணிருக்கா உனக்காக சாப்பிடாம இருக்க கூட உள்ளெல்லாம் எடுத்துட்டேன் கண்டிப்பா சாப்பிடு அப்படின்னு ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி சபரி ராமனுக்கு வாயில உள்ள மாதிரி எனக்கு ஊட்டி ஊட்டி விடுவார், எனக்கு வாயில ஊட்டுவார். ஏழு ஜென்மம் எடுத்தா அப்படி ஒரு தகப்ப பார்க்க முடியாது, என்னை விட்டு போயிட்டாரு. ஐயோ அப்பா போயிட்டாரு. ஐயோ அவர போனாரு, எந்த பாவியோ அவரை கொண்டுட்டான். டேடி டேடி, எங்க அப்பாவை கொண்டவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் சரி,
அவ கொடலை உருவி நான் மாலையா போட்டுக்கிறேன். நான் ஒரு அப்பாவுக்கு பெத்த அம்மாவுக்கு முதல்ல உயிர் பிச்ச பட்டியா கடந்தா பாவம் வயசானவங்க உடம்புட்டாங்க வாங்க அப்பா இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா ஒரு வாய் கூட சாப்பிடாம போனப்பா திரும்பி வந்துடப்போறாரம்மா நான் தைரியமா தைரியமா இருக்கம்மா எழுந்துருங்க ஒரு வாய் சாப்பிடுங்க காலையில உங்க அம்மா குளிச்சுட்டு நெத்தியில குங்குமத்தோடு வரும்போது அவன் முகத்துல குளிச்சுண்டா நடக்காத காரியமும் நடக்கும்டா அவ மகாலட்சுமி தான் அப்பா குங்கும இல்லையே என்ன பத்துக்கு தைரியம் சொல்லுங்க கூட்டிட்டு வந்த எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஏம்பா வந்து ஒரு வாரம் ஆச்சு எப்பதான்ப்பா என்ன விட போறீங்க உத்தரவாதம் விட்டுருவோம் ஏப்பா உன்னை மட்டும் அடைச்சு வச்சிருக்காங்க உன் கூட சேர்ந்து நாங்களும் அடைஞ்சு கிடக்கிறோம் எப்ப வந்தா விடுவாங்க எப்ப நாங்க கிளப்பு போய் ஆனந்தமா சீட்டாடுவோம்னு தவியா தவிக்கிறோம் போ போ போய் உட்காரு அடாதே சரவணா பொறுப்பான உத்தியோகத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்களுக்கு எப்பவும் ஆபத்து கவலைப்படாதேப்பா கொலைகாரன போலீஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்க பொன்னுசாமி இப்போ உன் கண்ணை கட்டி கார்ல கூட்டிட்டு போய் பூந்தவல்லி பக்கத்துல விட்டுற போறோம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ராஜாராம கொலை செய்யற குற்றத்துக்காக உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு கொலைகாரன் தலைமறைவு பிடித்துக் கொடுப்பவருக்கு சன்மானம் வருமான வரி அதிகாரி ராஜாராமை கொலை செய்த பொன்னுசாமி தலைமறைவாக திரிகிறார் படத்தில் காணப்படும் இவனை பிடித்துக் கொடுப்பவருக்கு ரூபாய் 5000 சன்மானமாக கொடுக்கப்படும் நம்ம கண்ணில் எங்க பட போறான் ஒரு டீ கொடுப்பா இந்த
சரட்டி. ஏய் இவன் தான் இவன் தான் இவன் தான் உலகால புடி 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 அவர் கையில ஆயிரக்கணக்கில் பணம் இருந்து அவர் வீட்டுல துப்பாக்கி இருந்து போலீசார் எடுத்திருக்காங்க. அந்த துப்பாக்கியால தான் வருமான வரி அதிகாரி ராஜாராம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்ங்கிறது புரூவாகி ஆத்திரத்தில் இவருடைய முதலாளி மாணிக்க பேர் இவருக்கு பணம் கொடுத்து ராஜாராம் கொலை செய்ய சொல்லியிருக்கிறார். தன்னை ஜெயிலுக்கு அனுப்பின கோபம் கைப்பூலி இந்த ரெண்டுக்காக தான் இவர் ராஜாராம கொலை செய்திருக்கிறார். நீங்க மட்டும் கர்ண காட்டலா அவரை நிச்சயமா தூக்கு மேடைக்கு அனுப்பிடுவாங்க. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், துப்பாக்கி பிடிச்சு சுட தெரியாதுன்னு நான் சொல்றேன், இல்லன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? பொன்னுச்சாமி கொலை செஞ்சிருக்கலாம் ஒரு யூகமே தவிர அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. பொன்னுச்சாமி வீட்டுக்கு வரவே இல்லை, அவர் வராது துப்பாக்கி மட்டும் எப்படி வந்திருக்க முடியும்? வேற யாராவது கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? கொலை செஞ்சவன் தம்பிட்டுக்குள்ளேயே துப்பாக்கி ஒளிச்சு வைப்பானா? தானே வழி வந்து சாட்சியை உண்டாக்கி கொடுப்பானா? யாரும் அடையாளம் தெரியாது. பொன்னுச்சாமி பிடிச்சு வச்சிருந்ததா வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களே திட்டம் போட்டு இப்படி செய்திருக்க கூடாது? என் கட்சிக்காரன் அடிக்காத அவர் ஆத்திரத்துல பேசினதையும் அவர் கையில பணம் வச்சிருந்ததையும் வீட்டுல துப்பாக்கி இருந்ததையும் வச்சு ஜோடிச்சு அவர் மேல படக்குற்றம் திணிக்கப்படும். என் கட்சிக்காரர் நிலவரான் சுபாஷினி எப்படிமா இருக்கிறேன்? நல்லா இருக்கேன். பரீட்சையில நல்லா எழுதிக்கிறியா? ஓ நல்லா எழுதிருக்கேன். சரி குளிச்சுட்டு வா, டிஃபன் தரேன். ஓகே டாடி. ஆக எல்லாவற்றையும் ஆழ்ந்து பரிசீலனை செய்யும் போது பொன்னுச்சாமி கொலை செய்தி பார்த்த சாட்சி இல்லை. ஏனெனில் பொன்னுச்சாமி கொலை செய்தி விட்டு தலைமறைவாக இருந்தான் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. தலைமறைவான ஒருவன் கொலை செய்ய பயன்படுத்தி துப்பாக்கி மட்டும் சுலபமாக கண்ணில் படும்படி வீட்டில் வைத்து விட்டா ஓடுவான்.
போலீஸ் தரப்பு விசாரணையில் எல்லாம் மேலோட்டமாகவே இருக்கிறது. ஆதாரபூர்வமாக இல்லை. பொன்னுச்சாமி நிரபராதியாக இருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. எனவே சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டிருக்க பொன்னுச்சாமிக்கு சாதகமாக்கி அவரை விடுதலை செய்கிறேன். பழி வாங்க எப்படியாவது இந்த கேஸ்ல நீங்க தான் எங்க முதலாளி பொண்ணை காப்பாற்றும். ஒரே ஒரு பொண்ணு, அதுக்காக நீங்க கேஸ வித்ரா பண்ண சொல்ல வர்ற கேசியத்துல சுபாஷினின்னு இருக்கிற இடத்துல சுபாஷி பேரை மாத்தி போட்டு சொல்லுங்க. எங்க கிட்ட வேலை செய்ய உடனே நான் தான் கார ஓட்டுன்னு குத்தத்தை ஒத்துக்க என்னையா அக்கறை மாதிரி பணத்தை கொடுத்து ஒரு அப்பா குற்றவாளியாக்க பாக்குறீங்க. ஆனா ஒரு குற்றவாளிய விடுதலை செய்ய என் மனசாட்சி இடம் கொடுக்க போங்க. எங்க முதலாளி இஸ்ராஜில் உங்களுக்காக எது வேணாலும் செய்ய தயார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. ப்ளீஸ் கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். நீ பக்கமா கூட்டம் அதிகமா இருக்கு. அவன் பார்த்த அவங்கள பழக்கலாம். சரி சார்.
500. கார் விளையாடலாமா? ஓகே ஆடலாமே. சுந்தரம் தேக்கி எனக்கு விளையாட தெரியும். சொன்னா ஒழுங்கு ஆடும், இல்லாட்டி கைய துண்டாக்கிடுவேன். ரொம்ப தோத்து போயிட்டே இல்ல. இவனை தெரியுமா உனக்கு? தெரியாது. Thank you.
எனக்கு நான் தான் பாஸ். நீ உண்மையை சொல்லல, எந்த உயிரோட தப்ப முடியாது. நான் செத்தா என் பாஸ் குடும்பத்துக்கு லட்சக்கணக்கில் அள்ளி தருவான். உங்ககிட்ட உண்மை சொல்லிட்டு வெளியே போயிட்டேன்னா என்னோட சேர்த்து என் குடும்பத்தை அழிச்சிருவான். அந்த ஆபத்து உனக்கு வராம நான் பாத்துக்கிறேன். உண்மை முடியாது. இங்கே கட பட்டி கிளம்பினா உங்க காணா வரும். அந்த சரவணன்கிட்ட நம்மால் மாட்டிட்டு இருக்கான். அவன் எங்க நம்ம காட்டி கொடுத்துருவானோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா உண்மையை வரவழைக்க முடியாது. இருந்தாலும் எதிரிங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கிறான். சித்திரவதை தாங்க முடியாம உண்மையை உழையிட்டான். எப்படியாவது அவனை விடுவிக்க முயற்சி பண்ண முடியல. சுட்டு கொண்டு நேரத்தில் நீங்க மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இந்த கொலை சம்பந்தமா போலீஸ் எங்களை கைது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன சரவணா இது? ஒருத்தனை வீட்டில் அடைச்சு வைக்கிறதே சட்டவிரோதம். அதுவும் இல்லாம அவனை யாரோ கொலை செஞ்சுட்டாங்கன்னு வேற வந்து சொல்றேன். இப்ப நான் முறைப்படி விசாரிக்கணும்னா முதல்ல ஒன்னு அரெஸ்ட் பண்ண. ஓகே, நான் தான் உங்ககிட்ட நேரடியா வந்துட்டேன். தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ண. ஆனா நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். நான் சொல்றது நியாயமா இருந்தா எனக்கு உதவி செய்யுங்க. குற்றவாளி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா உங்ககிட்ட எப்படி என்ன கை? சரவணன் புண்ணுச்சியால் எங்க போயிட்டாங்க? எங்களுக்கு தெரியாது சார், உண்மையிலேயே தெரியாது. என்ன விளையாடுறீங்களா? ஒருத்தனை கொண்டு வந்து வீட்டுல அடைச்சு நீங்க சுட்டுக் கொண்டதும் இல்லாம கேட்டா என்ன தெரியாது? என்ன இருக்கும் இன்ஸ்பெக்டர்? நான் சொன்னதுதான் உண்மை. மிஸ்டர் சரவணனும் பொன்னுசாமியும் இந்த ரவுடி இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சது உண்மை. ஆனா அவங்க இவனை கொல்லல, வேற யாரோ கொண்டுட்டாங்க. இதை நம்புனா நம்புங்க, இல்ல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க. அப்படின்னா உங்க எல்லா வாரத்தையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா வரும். இங்க வாங்க. வீட்டுல இருந்து சரவணன் பொன்னிச்சாமி காணும். அவங்க எங்க போயிட முடியும்? இந்த வீட்டுக்கு போலீஸ் காவல் போடுங்க. பாரிய போஸ்ட்மாஸ்டர் அனுப்பிடுவோம்.
பொன்னுச்சாமி ஆத்திரக்காரன் முட்டாள். பாவம் தேவையில்லாமல் தண்டனை அடைந்திருக்கிறான். கல்வி அறிவு இல்லாததே காரணம். நான் சந்தித்தவர்களிலேயே மிகுந்த செல்வாக்கும் தந்திரமும் நிரம்பிய பொல்லாத மனிதர் எத்ராஜன். இவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க யாருன்னு புரியலையே. மாலும் நையா படா படா சட்ஜி, பாம்பே மே படா படா மில்லு, படா படா சினிமா தியேட்டர், அஸ்கா கி பிஸ்கா 20 lakhs, 20 crores போல் ரே, 20 crores சே சாப். நமக்கு தோடா தோடா தமிழ் மாலுமே, ஆப்காக்கு தோடா காம் ஹே, உஸ்கோ வாஸ்தே மே பாம்பே சே இதர் ஆ கயா. ஆப்கோ முகர்ஜி மாலும் ஹே? ஆமா முகர்ஜி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் தான் நம்மகிட்ட நம்மள ஆரம்பிச்சாரு. அவருக்கு பைசா கிசா எப்போ அது வேணும்னா நம்மள தான் கொடுக்கறாரு. அவரே பெரிய கோடீஸ்வராச்சே. கோடீஸ்வரருக்கு அப்பா நம்ம நம்ம கொடுக்கறாரு. நம்மளுக்கு ஏதாவது பைசா வேணும்னா போ சொல்லுங்க, நம்ம கொடுக்கறாரு. கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். சாப்பா நம்மள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும். உங்களுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். ஆளா? சாதாரண ஆளுலே ஒரு கொலகார வேணும். கொலகார பாம்பேவே ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருக்கான் சைத்தான், நமக்கு உசூர் வாங்குறான். அவனுக்கு ஹதம் பண்ணணும், அவனுக்கு மர்டர் பண்ணணும். நீங்கள் கொலை பண்ண அதுக்குள்ள முகர்ஜி தான் சொன்ன, அவருக்கு எப்படி தெரியும்? என்ன அங்கிள், அந்த எத்ராஜ நீங்க எப்படியாவது சிலையில முடிச்சு வச்சிட்டீங்கன்னா அது பல காரியத்துக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த எத்ராஜோட செக்ரட்டரி ஒரு காரியமா எங்கிட்ட வந்தா இப்படியும் தெரிஞ்சிருந்தா அவனை சேகரம் பிடிச்சிருப்பே. இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? நீங்களே பர்சனலா எத்ராஜுக்கு போன் பண்ணி நீ வீட்டுக்கு பறந்து வாப்பா, அந்த காரியத்தை நான் முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. யூ ஆர் கரெக்ட். ஹலோ, குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் எத்ராஜ் லுப்ளி? நான் தான் பேசுறேன். நான் ஐஜி அருளானந்தம் பேசுறேன். மிஸ்டர் எத்ராஜு, உங்க செக்ரட்டரி என்ன பார்க்க வந்திருந்தாரு. என்ன சார் இது? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்களே நேர்ல வரத விட்டுட்டு உங்க செக்ரட்டரி மேனேஜர் அவங்க இவங்களை எல்லாம் அனுப்புறது? விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா என் பதவிக்கெல்லாம் ஆபத்து வந்துடும். சாரி சார், நானே வர்றேன். இப்பவே வந்துறேன் சார். பிளீஸ் மிஸ்டர் எத்ராஜுலு பெரிய தொழிலதிபர். ஏதோ நான் வந்த நேரத்துல ஒரு நல்ல விஷயம் பேசி முடிஞ்சா அதுல எனக்கு ரொம்ப முடிஞ்சா சந்தோஷம். முடியலையே. நீங்க போதும் மனுஷன், நீங்களே சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில பெரிய டாக்டரா இருக்கான். அவனுக்கு எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. அங்க பொண்ணு கொடுக்கறேன், இங்க பொண்ணு கொடுக்கறேங்கிறாங்க. எஸ்டேட் கொடுக்கறேன், 10 lakhs கொடுக்கறேன், 20 lakhs கொடுக்கறேன், காரை கொடுக்கறேன், பங்களா கொடுக்கறேங்கிறான். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இந்த பழைய சிறையில போலீஸ்கார வேற, நமக்கு ஒரு கௌரவம் இல்லையா? அதனால அவன் பொண்ணு என் பையனு கட்டிக்கிறையா? நீ பெருசா அவனுக்கு கிழிக்க வேண்டாம். நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கார என்ன கிழிச்சான்னு கேட்க கூடாது. அதுக்காக மாப்பிளையோட பாத்தளவுக்காக 2 lakhs குடியா நான் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றேன். இந்த அளவு நீங்களே சொல்லுங்க. நான் போலீஸ் ஆஃபீஸர், அவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியுமா? அதனாலதான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய எடுத்து போனா பாருங்க. பாருங்க, அவருடைய பொண்ணு என் பொண்ணு மாதிரி அவ்வளவு சிநேகிதம். இப்போ என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவர் தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இல்ல அவர் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது நான் உதவி செய்யாம இருக்க முடியுமா? நோ நோ
அதெல்லாம் தப்பு மிஸ்டர் எத்ராஜன். நீங்க சும்மா இருங்க, உலகம் தெரியாம பேசிக்கிட்டு கொஞ்சம் என்ன உங்ககிட்ட பணம் இல்லன்னா என்ன எங்கிட்ட இருக்குல்ல? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டா எல்லாம் சரியா போயிடும். மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தியா பணம் தர சொல்றேன். கல்யாணத்தை நானே முன்னின்று நடத்துறேன். என்ன சார் இது, நீங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டீங்க, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தானே ஆபத்து. ஏன் சார் வெளியே தெரியணும்? இத பாருங்க, எனக்கு தேவையான உதவியை உங்ககிட்ட நான் உரிமையோடு எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு தேவையான ஒரு உதவியை நான் உரிமையோடு செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? என் மக கேஸ் விஷயம் அது போதும், நான் வரட்டுமா? எப்படியோ என் மக ஆக்சிடென்ட் கேஸ நான் சரி பண்ணிட்டேன். ஆனா இந்த சரவணன் பொதுசாமி இருக்கிற இடம் தான் தெரியல, போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்கு. இப்ப ஐஜி நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கிறதுனால அவங்க கிடைச்சாங்க கேஸ ஸ்ட்ராங்கா இருந்து சொல்லி ஒரே அடியா ரெண்டு பேரும் உள்ள தள்ளிட்டான். அப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறது என் பொறுப்பு. யாரை எப்படி விசாரிச்ச உண்மை வெளியே வர்றவனு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா உண்மை சொல்லுடு சரவணன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. நீ சிஐடி ஆபீசர் தான், நீயே தேடி கண்டுபிடிச்சுக்கோ. வீணா தகராறு பண்ண போலீஸுக்கு போன் பண்ணுவேன். ஏய், நானே சிஐடி ஆபீசர் சொல்றேன், நீ என்னடா போலீஸுக்கு போன் பண்றது? மரியாதையா உண்மை சார், எங்க சரவணன்? தெரியாது. Thank you.
உன்னைத்தான் நான் தேடிக்கிட்டிருக்கேன். கொலகாரன் ரொம்ப நாள் தலைமறைவா இருக்க முடியாது. காப்பாற்ற முடியாம போச்சு. அயோக்கிய பசங்க, வெளி உலகத்துல தர்மவான் வள்ளல் கோடீஸ்வரர், ஆனா திறமரவல செய்யறதெல்லாம் கொலகாரன். அந்த ராஸ்களை சீக்கிரம் பிடிக்கும், அவன் வாயாரையும் உண்மையை வரவழைக்கும். அதுக்கு அவர் நல்ல திட்டம் போட்டிருக்கு. அங்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். என்ன ஐயா, முடிஞ்சு போன கேஸ் மறுபடியும் ஆரம்பமா? கொலைக்கு மேல கொலையா நடந்துட்டே இருக்கு. இந்த சிக்கலை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டா கூட எல்லா விஷயமும் வெளியே வந்து எதுவும் வராது. சிக்கலை வளர்த்ததே சரவண, அதுல மாட்டி அழிவு போதும் அவன் தான். நமக்கு ஒரு பயம் இல்ல, அப்படியே வந்தா கூட இருக்கவே இருக்காரு ஐஜி, உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்ட், புது சிநேகிதம். முதலாளி, ஐஜி வராங்க. உங்களுக்கு ஆயுசு நூறு.
உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தீங்க என்ன பத்தி? ஒண்ணும் இல்ல, நீங்க மட்டும் சரியான சமயத்துல உதவி செய்யலன்னா ஐயாவுடைய மகளுக்கு ஆபத்தா இருக்கும். இது என்ன பெரிய உதவி, இவ்வளவு பழகிட்டு இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன? சொல்லி அனுப்பி இருந்தா நானே வந்திருப்பேனே. ஒண்ணு இல்ல, அப்படி போய்கிட்டு இருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன லைஃப் போங்க, எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ளை சாராய வெட்டை அப்படி இப்படின்னு ஒரே வெறுப்பா இருக்கு சார். ஒரு நாள் கூட சந்தோஷங்கிறதே இல்ல சார். உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்க, செய்ய காத்துட்டு இருக்க. இப்போ தாஜ்மஹால் ஹோட்டல்ல பால்ராஃப் அண்ட் ரீசான்னு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பொண்ணு ரீட்டாஸ்மா தள தளன்னு இருக்கிறாளா? என்ன பிரயோஜனம், நான் ஹோட்டலுக்கு போய் அந்த டான்ஸ பார்க்க முடியுமா? அப்படியே பார்த்தா நாளைக்கு சட்டசபையில ஒரு கேள்வி வந்துருமே. அதனால இந்த பார்ட்டிய புக் பண்ணி ஒரு பிரைவேட் ஷோவுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? ஒரு ஷோ என்ன சார், 9 ஷோவுக்கு ஏற்பாடு பண்றேன். இவரை பாத்தீங்களா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தலை நரைச்சு போனவர் இவர். அதோட ஒரு பெரிய பார்ட்டிக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணி. ஓகே, நான் வரேன். எல்லாம் ரகசியமாவே இருக்கட்டும். இது நீங்க சொல்லணுமா? சாப்பிட்டு போலாமே. பார்ட்டியில நல்லா இருக்கு. ஓகே, வாங்க வாங்க. ஆடல் பாடலில் உலகமே மயங்காது, ஆடல் பாடலில் உலகமே மயங்காது. ஆனந்தம் காணட்டுமே, இன்பம் இன்பம் ஆயிரம் ஆகட்டுமே. வாலிப உள்ளங்களில் பொங்கும் எண்ணம் மோகங்கள் தீரட்டுமே. ஆடல் பாடலில் உலகமே மயங்காது, ஆடல் பாடலில் உலகமே மயங்காது. காத்திருந்தேன் உனை காண்பதற்கே, பதில் கேட்பதற்கே. கைகளிலே உனை சேர்ப்பதற்கே வழி தேடி வந்தேன். மாட்டி வைத்தேன் தினம் பூட்டி வைத்தேன் அன்போடு நான் காதல் சிறையில். அஞ்சாமலே வாயின் அருகில் ஆனது ஆகட்டும் போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும், சத்தியம் எல்லாம். ஆடல் பாடலில் உலகமே மயங்காது, ஆடல் பாடலில் உலகமே மயங்காது. நேருக்கு நேர் வந்த போட்டியினை நான் சந்திக்கிறேன். நேற்று உன் நாடகம் திரைமறைவில் இன்று சந்தியிலே. பூனைகளும் புலியாகிவிடும், சொல்லாமல் நான் சொன்னது பாதி, செய்யாமல் நீ செய்தது மீதி. சொல்லாமல் நான் சொன்னது பாதி, செய்யாமல் நீ செய்தது மீதி. ஆனது ஆகட்டும் போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும், சத்தியம் எல்லாம்.
ஆடல் பாடலில் உலகமே மயங்காது, ஆடல் பாடலில் உலகமே மயங்காது. ஆனந்தம் காணட்டுமே, இன்பம் இன்பம் ஆயிரமாகட்டுமே, வாலிப உள்ளங்களில் பொங்கும் எண்ணம் ஓடுங்கு கீரட்டுமே. ஆடல் பாடலில் உலகமே மயங்காது. உங்க டைவில நான் ஒரு அருமையான டான்ஸ் பார்த்தேன், அதை விட அருமையான காட்சி இப்ப பார்க்க போறீங்க. சேத்ராஜ், பிரமாதமா திட்டம் போட்டு எங்க அப்பா ராஜாராம கொலை செய்துட்டீங்கல்ல, அதுக்கு பழிச்சு பழி வாங்க நான் வந்திருக்கேன். என்ன மிஸ்டர் வெட்ராஜ், நான் இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? நீங்க இருக்க தைரியத்தில் தான் சார் செஞ்சேன். நீங்க நினைச்சா இத ஒண்ணும் நம்ம பண்ணிட முடியாத, எங்க பாட்டுக்கு பாட்டு பாக மாதிரி பாட வேஷம் போட்டுக்கிட்டு வந்து எங்க பாட்டு சொல்ல பார்த்தான், அதை பார்த்து என்றால் அவன் சுட்டு விட்டான். அப்படி கதையை மாத்திட்டா போச்சு. நீங்க கதையை மாத்திரா, நாங்க சும்மா இருப்போமா? இருக்கமா, நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்போ உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிருக்கேன். நீ ஏன் அங்க போனேன்னு முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க, நான் என்ன சார் பதில் சொல்றது? ஓஹோ, என்ன காப்பாத்திக்கிறதுக்காவது நான் முதல்ல உங்களை காப்பாத்தி ஆகணும். அதுதான் சார் இப்ப நிலைமை. ஏற்கனவே என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்கு சார் பழைய கதை? என்ன சார் இது, என் நிலைமை புரியாம பேசுறீங்க? இவனுக்கும் உங்களுக்கு என்ன விரோதம்? இவன் ஏன் உங்களை சுட வந்தா? இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரிஞ்சா தான் நீங்க சொல்ற மாதிரி நான் கதையை புரட்ட முடியும். என் பேர்ல நம்பிக்கை வச்சு சொல்லுங்க, என்ன நடந்தது சார்? ரொம்ப சாதாரணமான விஷயம். இவன் அப்ப இருந்தானே ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர், ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தான், தீட்டு கட்டிட்டேன். எப்படி அது இருக்கானே மத, ரொம்ப கட்டிக்காரன். அவனுக்கு பணம் கொடுத்தேன், கச்சிதமா காரியத்தை முடிச்சுட்டான். சரவணா, என்ன மாமா முடிக்கிற? இத பாத்தீங்களா, என்ன சார் இதெல்லாம்? உங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக இதெல்லாம் நாங்க போட்ட நாடகம். இவங்க எல்லாம் டான்சர்ஸ் இல்ல, சிஐடி ஆபீசர். Thank you.
Thank you.